அரிசியையும் பருப்பையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த பாத்திரத்துல வச்சு இதெல்லாம் வேக வைக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன். கழுவிதான் ஊற வச்சிருக்கேன். இப்ப வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்கு. இத வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தை எடுத்து நான் வந்து நாலு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து இத வந்து நல்லா பொன்னிறமா வறுத்தரலாம். இப்ப வந்து நம்ம இத பொன்னிறமா வறுத்தாச்சு. இங்க பாருங்க திராட்சை எல்லாம் நல்லா உப்பு போய் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தை இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம் கத்தியில. ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பாசி பருப்பியும் நல்லா வேக அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இது கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து இங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து இங்க கொதிச்சுட்டு இருக்க இந்த தண்ணி. இப்ப வந்து நான் இந்த தண்ணிய வந்து இதுல ஊத்த போறேன். தண்ணி கரெக்டா இருக்கும். இது நல்லா கிளறி விடுங்க, அப்பதான் அடி பிடிக்காது. அப்பப்போ வந்து கிளறி விட்டே இருங்க. இப்ப வந்து திராட்சையும் முந்திரி அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியை எடுத்து வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு கட்டி வெள்ளத்தையும் நல்லா சீவிட்டேன். இப்ப வந்து நான் இந்த பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இது இந்த அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு வடிகட்டிட்டு இந்த பொங்கல்ல சேர்த்துக்கலாம். இத வந்து பாகா காய்ச்ச கூடாது. அப்படியே ரெண்டு நிமிஷம் கொஞ்ச நேரம் கலக்கி விட்டுட்டு வடிச்சுட்டு பொங்கல்குள்ள ஊத்திடலாம். இப்ப வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்கிற தண்ணியில ஒரு கட்டி வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி கரைச்சாச்சு. இப்ப வந்து நம்ம இத வடிகட்டிட்டு இந்த பொங்கலோட சேர்த்துக்கலாம். பொங்கலோட சேர்த்தும் போது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா வெள்ளம் சேர்த்தனதுக்கு அப்புறமா பருப்பு வேகாது. ரெண்டையும் வேக வச்சுதான் வெள்ளத்தை சேர்க்கணும். பாருங்க இப்ப நான் வெள்ளத்தை வடிகட்டிட்டேன். பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கு. அதனால தான் வெள்ளத்தை வடிகட்டணும். சோ இப்ப வடிகட்டி நான் இத சேர்த்துட்டேன். இப்ப சேர்த்துறதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸ்ல ஒரு டம்ளர் பால் ஊத்தி இதுல சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வெள்ளத்தை சேர்த்தினேன். இப்ப நம்ம இந்த திராட்சையும் முந்திரியும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். பொங்கல் சூப்பரா வாசிக்குது. எனக்கு இத சாப்பிடும் போதே தோணுது. அப்படியே சூப்பரா வாசிக்குது. இப்ப நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திடலாம். நெய் ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் தயார். வாசம் சூப்பரா அடிக்குதுங்க. தேங்க்யூ.